சீன அமெரிக்க வர்த்தக போர் சீனாவினுடைய குவாவை கை தொலைபேசிக்கு தொண்ணூறு தினங்கள் மட்டும் அமெரிக்காவில் விற்பனை அனுமதி அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் அறிவிப்பு நடந்தது டியூப் தமிழ் மாலை நேர செய்திகள் வணக்கம் அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சர் அதிரடி அறிவிப்பு சீனாவிற்கு எதிராக வருகின்ற தொண்ணூறு தினங்களுக்குள் சீனாவினுடைய குவாவை கைத்தொலைபேசி கை தொலைபேசி விற்பனையையும் அதனுடைய உபகரண விற்பனையையும் அமெரிக்காவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் அவர்களுக்கு லைசன்ஸ் இல்லை என்ற பொருள்பட அவர் கருத்துரைத்திருக்கின்றார் இதனால் அமெரிக்காவில் இந்த கை தொலைபேசியினுடைய உபகரணங்களை விற்பனை செய்து வந்த குவால்கம் மிச்சோன் டெக்னாலஜி போர்டம் போன்ற பல நிறுவனங்கள் அடிவாங்கி இருக்கின்றன நேற்று முன்தினம் கூகுள் நிறுவனம் தன்னுடைய சேவையை குவாவை தொலைபேசியில் இருந்து நிறுத்திய காரணத்தினால் பலத்த அடி குவாவை தொலைபேசிக்கு விழுந்தது இப்பொழுது இரண்டாவது பெரிய அடியை விழுத்தியிருக்கின்றார்கள் மேலும் பைனான்சியல் டைம்ஸ் இது பற்றி எழுதும் பொழுது குவாவை தொலைபேசி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா இவர்களினுடைய வர்த்தகத்தை பெருக்குவதற்கு பயப்படுகின்றது என்று கூறுகின்றது காரணம் இந்த குவாவை தொலைபேசி அமைப்பிலே உலகம் முழுவதும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பணியாற்றுகின்றார்கள் இந்த நிறுவனமானது சென்ற ஆண்டு மட்டும் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை உழைத்து கொட்டியிருக்கின்றது இது வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு பலத்த அடியாக அமைந்திருக்கின்றது இதனால் அமெரிக்கா இந்த தொலைபேசி வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வர களமிறங்கி இருக்கின்றது கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்க அதிபரனுடைய நகர்வுகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவதாக அவர் தேசிய அவசர கால நிலை ஒன்றை பிரகடனம் செய்தார் இரண்டாவதாக அமெரிக்க நலனுக்கு மாறான நிறுவனங்களோ அவற்றினுடைய உற்பத்திகளோ அமெரிக்காவிற்குள் வரக்கூடாது என்று கூறினார் மூன்றாவதாக அமெரிக்க அதிபர் வர்த்தகத்தை சமநிலைப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டம் அவருக்கு வழங்கியது அமெரிக்காவினுடைய தகவல் தொழில்நுட்ப துறைக்கு உள்ளே மற்றைய எதிரி நாடுகள் நுழையக்கூடாது என்று அவர் அறிவித்தார் இவ்வாறு அறிவிக்கின்ற பொழுது எந்த நிறுவனம் எந்த நாடு என்று அவர் கூறவில்லை ஆனால் அவர் இந்த மாதம் பதினாறாம் திகதி சீனாவினுடைய குவாவை கை தொலைபேசியை காப்பு பட்டியலில் சேர்த்துவிட்டார் இந்த குவாவை தொலைபேசியை அவர் தடுப்பதற்கு காரணம் சீனா உளவரையும் அதன் மூலமாக என்பதாகும் மேலும் இந்த உத்தரவை அமெரிக்காவில் இருக்கின்ற வர்த்தகத்துறை அமைச்சகம் நூற்றி ஐம்பது தினங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இது சீனாவினுடனான வர்த்தக போர் மேலும் சுவாரஸ்யமான செய்திகள் சொற்ப நேரத்தில் வந்து கொண்டு இருக்கின்றன டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே